முட்டை குழம்பு பொறுத்தவரையிலையும் நார்மலாக நம்ம ஒரு ஃபோர் டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. அதில் இது ஒரு மெத்தட். இதில் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் லைட்டாக எண்ணெயில் வதக்கி அதை அரைச்சி நம்ம முட்டை குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடுறதுனால. ஸோ நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் உள்ள தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு ரெடி பண்ணுறீங்களோ அதுமாரி தக்காளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம வதக்கி ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்குவோம் தனியாக. இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இதை வந்து நம்ம ஆயிலில் பொரிய விடலாம். அதோட பெருஞ்சீரகம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் அதை வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நார்மலாக ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி இதில் போட்டு வதக்கிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா வதங்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இன்னும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வதக்கி அதை அரைக்கிறது தனியாக எடுத்து வச்சுக்கோம். இப்போ வந்து இது குழம்பு செய்யும்போது இந்த வெங்காயம் தக்காளி போடும்போது உங்களுக்கு இன்னும் அந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்காக ஸோ பச்சை கருவேப்பிலை அது மேலே தூவிக்கலாம், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் வந்து பக்கம் இந்த வெங்காயம் எல்லாமே வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி தனியாக, இஞ்சி பூண்டு வெங்காயம் தனியாக நீங்கள் அரைச்சி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 10 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நான் கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்மியாக வைக்கும்போது கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முட்டை மசாலா நம்ம ரெடிமேடாக நம்ம கடையில் நிறைய இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்குமோ, ஒரு 50 கிராம் உள்ள எக் மசாலா, அதாவது முட்டை கறி மசாலா இருக்கும், அதை வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கரம் மசாலா எதனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக பேச்சுலர்ஸ் எல்லாமே இந்தமாரி ரெடிமேடாக வாங்கி நீங்கள் குயிக்காக ஈஸியாக ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் அரிசியை கழுவி வச்சுருக்கிற தண்ணி, அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் எப்பயுமே ஆட் பண்ணுவோம். ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 13 முட்டை, மொத்தம் 15 முட்டை எடுத்துருக்கேன். அதில் 2 முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். ரிமைனிங் 13 முட்டை நல்லா வேவிச்சு அதை தோலை உரிச்சு இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ், நீங்கள் முட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 முட்டையை நான் உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ ஜஸ்ட் உடச்சி ஊற்றியாச்சு ஒரு முட்டையை. ஒரு செகண்ட் அனதர் 1 முட்டையை வந்து நம்ம அதில் உடச்சி ஊற்றிருக்கோம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டணும், அதை ஒரு கரண்டியால் கிண்டு விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை மூடி கூட வச்சிடலாம். உடனே கிண்டி விடும் போது அந்த முட்டை எல்லாம், அதை நம்ம உடச்சி ஊற்றின முட்டை வந்து அது அப்படியே அந்த கிரேவியில் ஸ்ப்ரெட் ஆகி, அதாவது குழம்புல ஸ்ப்ரெட் ஆகி அது லைட்டாக அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு அந்த குழம்புல எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த தேங்காவோட நம்ம இந்த பெருஞ்சீரகம் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், இது ரெண்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட ஒரு 5-6 முந்திரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பல், இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள்
ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக கசகசா போட்டுக்கலாம். கசகசா ஒரு கால் டீஸ்பூன் போதும். போட்டு ஜஸ்ட் ஒரு 30 to 40 seconds கசகசா போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் அதை அரைச்சி இந்த முட்டை குழம்புல ஊற்ற போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 6 to 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டு விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு கசகசா இதெல்லாம் லைட்டாக பேனில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போடும்போது. ஸோ அதை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் விட்டால் போதும், அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், இல்லைனா அந்த குழம்போட டேஸ்ட் வந்து கம்மியாகிடும். ஸோ ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 minutes நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கருவேப்பிலை நீங்கள் தூவிக்கலாம், கொத்தமல்லி தழை தேவையில்லை, கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை அதில் தூவினீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் லைட்டாக அந்த கரண்டியால் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான செம்ம டேஸ்ட்டாக ஒரு முட்டை குழம்பு வந்து முறையாக நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் அண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.